பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை தோனி என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் ஹரிஷ் கல்யாண் இவானா நதியா நடிப்பில் எல்ஜிஎம் ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30 பிளஸ் ஷேட்ஸ் at ₹200 ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்ல எக்கச்சக்கமான மாஸ் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுனா இதே நேரு ஸ்டேடியம்ல நெல்சன் ஒரு மாசான ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு நிறைய சினிமாவை லவ் பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது நெல்சனோட ஸ்பீச்சுக்கு தான். பிகாஸ் பாஸ்ட்ல என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேஜ்ல ஏறின நெல்சன் அவருடைய ஸ்டைல்லே இன்னைக்கு வந்து ஸ்டேஜ கலக்கு கலக்குன்னு கலக்கி இருக்கிறாரு வித் மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸும். அப்படி என்னெல்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்சன் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கவின் ஒரு அற்புதமான இன்ட்ரோ கொடுத்திருந்தாரு, ரொம்பவே எமோஷனலா இருந்தது. என்னோட படம் நின்று போனப்ப கூட நான் நெல்சன் அண்ணா கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது லைஃப்ல என்ன நடந்தாலும் நிக்கணும் அப்படின்னு ரொம்பவே மோட்டிவேஷனலா சொன்னாரு. அன்னைக்கு அவர் என்ன நிமிந்து பார்த்து பேசின அந்த வார்த்தை தான் என்ன இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு அவருக்கும் நெல்சனுக்கும் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் பாண்ட் அண்ட் கனெக்ட் பத்தி கவின் பேசியிருந்தாரு. தென் நெல்சன் ஸ்டேஜுக்கு வந்தாரு, எல்லாருக்குமே வணக்கம் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. 4 படம் பண்ணிருக்கிறேன், ஆனா இதுதான் என்னுடைய முதல் ஆடியோ லான்ச் மேடை. இந்த இடத்துல நிக்கிறதுக்கே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா அப்படின்னு ரஜினி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம் அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. மோகன்லால், சிவராஜ் குமார், சுனில் அப்புறம் ஜாக்கி ஷெராப் இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணதை விட இது ரஜினி சார் படம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை, அந்த மனிதர் மேல இருக்கக்கூடிய அன்பு, அவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிக்க ஓகே சொல்லிட்டாங்க. அடடா, சம சூப்பரான மூமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ஷெராப் அவர்களை மீட் பண்ணி அவரை எப்படி உள்ள கொண்டு வந்தார் அப்படின்னு அவரோட ஸ்டைலு டார்க் காமெடி ஹியூமரு எல்லாத்தையும் கலந்து தலைவன் ஒரு சூப்பரான ஸ்பீச்சை தட்டி விட்டாரு நெல்சனு. அது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப எமோஷனலான விஷயத்தையும் இதுக்கப்புறமும் ஷேர் பண்ணாரு. இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒரு பெரிய டேரக்டர் அது இது அப்படின்னு ஒரு ரேஞ்சில் பாக்குறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமே அனிருத்தும் அனிருத்தோட மியூசிக்கும் தான். நான் என்ன விஷயம் பண்ணாலும் சொன்னாலும் நெல்சா வேற மாதிரி அப்படின்னு என் ஸ்டைலே என்னையே மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு அவரு நிறைய இடங்கள்ல. என்னோட சக்சஸ்ல பாதி பங்கு அனிருத்துக்கு இருக்கு, ஆனா என்னோட சம்பளத்திலலாம் சான்ஸே இல்லை, நான் ஷேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஹியூமரை சுருக்கி அவருடைய முதல் ஆடியோ லான்ச் மேடையை ரொம்பவே சிறப்பாக மாத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான சில விஷயங்களையும் ஷேர் பண்ணாரு. ரஜினி சாரை போய் மீட் பண்ணுங்க, கதை சொல்லுங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லதா மாறும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு வச்சதே தளபதி விஜய் அவர்கள் தானே. விஜய் சாருக்கும் இந்த வேலையில ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. இதோட அவரு ரொம்பவே எமோஷனலான இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாரு. சமீப காலமா என்ன சுத்தி என் லைஃப்ல எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சப்போ நான் ஃபீல் பண்ணப்போ நானே ரஜினி சாரோட டீம்ல இருக்கக்கூடிய கண்ணன் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் என்னை பத்தி டாக்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு வெளியில வேற வேற மாதிரி இருக்குது, எனக்கு ரஜினி சார் படம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல சார், நான் இந்த அளவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நானே வேணும்னா இந்த படத்துல இருந்து வெளியில போயிட்டு வேற ஒரு சின்ன படம் கூட பண்ணிட்டு திரும்ப வரேன், நீங்களே போய் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணன் சார் ரஜினி சார் கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல, ரஜினி சார் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா தெரியல, நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் நெல்சன் நீங்க ஷோரா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு கண்ணன் சார். நானும் ஆமா சார் நான் ஷோரா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பட் என்ன மேஜிக் நடந்ததுன்னு தெரியல, இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல நான் உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் மேல ஆக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் வச்ச நம்பிக்கையை பத்தி ரொம்பவே எமோஷனலா நெல்சன் ஷேர் பண்ணியிருந்தாரு. சரி நீங்க சொல்லுங்க, நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம தலைவரை பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி தான் ஜெயிலர் ஆடியோ லான்ச் பத்தி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவான நியூஸை நாங்க அப்படியே சுட சுட உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸ்டே டியூன்ட் வித் சினி உலகம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தோனி என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் ஹரிஷ் கல்யாண் இவானா நதியா நடிப்பில் எல்ஜிஎம் ஜூலை 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30 பிளஸ் ஷேட்ஸ் at ₹200 பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை. So, வணக்கம் and namaste and welcome to my happy place. இது வீடா இல்ல எதுவும் ஒரு சைனீஸ் மியூசியமா நினைப்பாங்க, என்னப்பா இப்படி ஒரு கிளாமர் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா. ஐ எம் ரியலி லைக் ஸ்பிரிச்சுவல் பர்சன்.